ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை இல்லாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க, அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை கப் துவரம் பருப்பு, கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு சுரக்காய் துருவி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கேரட் பொடிசா நறுக்கினது, 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு பொடிசா நறுக்கினது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஃப்ரூட் சால்ட், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அடியில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த டிஃபன் பாக்ஸை மேலே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ டூத் பீக் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும், நல்லா வெந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, அதிகமாக எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ஒரு ஸ்பைசியான சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பா.